ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்லக்கருப்பட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பென்சில் விட்டு இந்த வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம் இன்றைக்கி தூக்கி போடாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறேன் அது என்ன பண்ணுறேங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுறதுக்கு மெரூன் கலர் நெய் பாலிஷ் என்ற பழசு ஒன்று இருந்தது நான் இப்போ யூஸ் பண்ணல இது அதனால் இன்னைக்கு இன்றைக்கி நான் இதை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பழசு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வாட்டர் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணி வச்சதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம லைட் க்ரீனும் திக் க்ரீனும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கிரீன் கலரும் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் மீதி இருக்கிறதுக்கெல்லாம் நான் சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கம் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனுக்கு கம் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சும்மா இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன டிசைன் தான் நான் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சுன்னா நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மெரூன் கலரில் பெயிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சோம்ல அதைத்தான் நான் இப்போ ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டுருக்கேன் இது ஒட்டி முடித்ததும் மரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஒட்டினாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக நான் டெடிக்கேட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெரூன் கலர் பெயிண்ட் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டோம் இப்போ க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சோம்ல அதான் வந்து அங்கங்கே எலை மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க நீங்கள் வந்து பூ மாதிரி கூட வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த மரத்துக்கு பூவெல்லாம் வைக்கலை இலை மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த மாதிரி தான் அந்த க்ரீன் கலரை நங்கங்க இலை மாதிரி வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போது நம்ம அடியும் ஒட்டிக்கலாம் இப்போது இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதைத்தான் ஒன்று ஒன்றா வச்சு வரிசையாக ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடித்த உடனே நமக்கு மரத்துக்கு கீழே புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு நான் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் ஒட்டி முடிச்சது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் காய விட்டுடலாம் இப்போ இங்கே ஒரு ஊஞ்சல் தொங்குற மாதிரி நான் பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ கம்மா அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம சாண்டில் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சோம்ல அதைத்தான் இந்த மாதிரி சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ஊஞ்சல் மாதிரியே இருக்குல்ல இப்போ அவ்வளோதான் அந்த வேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் இதெல்லாம் சிம்பிளாக ட்ரா பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடுற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து ட்ராயிங்லாம் ரொம்ப பெருசாகலாம் தெரியாது சும்மா தானோன்னு பண்ணுவேன் நான் இன்றைக்கி சிம்பிளாகவே விட்டுடலான்னு தான் நினச்சேன் ஆனால் சிம்பிளாக அப்படியே விட்டால் ட்ரா பண்ணாமல் விட்டால் நல்லா இருக்காது அதனால தான் இன்னைக்கு ட்ரா பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நல்லா ட்ரா பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஃபோட்டோஸாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் வீடியோ வந்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது அவங்களையும் ஈஸியாக பண்ணிக்குவாங்க உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு ட்ரா பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பேப்பர் எடுத்து வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு உட்காருவேன் ஆனால் எங்கேயாவது உடத்தலாம் சொதப்பிடும் உடனே மூடி வச்சுருவேன் திரும்பி கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கமே போக மாட்டேன் திரும்பி எடுத்து ட்ரை பண்ணுவேன் திரும்பி இதே தான் நடக்கும் இதில் என்ன கொடுமைன்னா எனக்கு கையும் காலம் வரையிறதுக்கு தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ கேவலமாக கால் வரைகிறேன்னு நீங்கள் இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இப்போ நான் ஒரு வழியாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன் நான் இதில் இப்போ பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டில் உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதானே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்